திருச்சியில் பாதாள சாக்கடையின் மேல் மூடப்பட்டிருந்த தரமற்ற சிமெண்ட் மூடி உடைந்து காயமடைந்த மூதாட்டி மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் கோரிக்கை திருச்சியில் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள பாதாள சாக்கடையில் அமைக்கப்பட்ட மேல் மூடி தரமற்று இருப்பதாக கூறப்பட்டுள்ள நிலையில் திருச்சி பதினெட்டாவது வார்டில் பாதாள சாக்கடை மேல் அமைக்கப்பட்டுள்ள சீமெண்டால் ஆன மூடி சரியாக இல்லை என பல முறை அந்த பகுதியின் கவுன்சிலர் சண்முகப் பிரியாவிடம் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் மூதாட்டி ஒருவர் அந்த பாதாள சாக்கடை மூடியின் மேல் கால் வைத்தபோது அது உடைந்து உள்ளே விழுந்தது மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டபோது பொதுமக்கள் அவரை காயத்துடன் மீட்டனர் இதுகுறித்து கவுன்சிலரிடம் புகார் தெரிவித்ததும் இன்று வரை அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை வார்டில் அடிப்படை வசதிக்கு தேவையான பணிகளை கூட சரிவர செய்யாமல் மெத்தன போக்கில் செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் உடனடியாக சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்